போன எபிசோடில் செத்தவங்களாம் உயிரிட வரும்போது அவங்க எல்லாரையும் ஒரு வெசன் அவங்க கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கிறதுக்காக அவங்க மேலே ஸ்பிளிட் பண்ணி அவங்கள ஜாம்பி மாதிரி ஆக்குறான். ஜூலியட்டுக்கு வெசன் பற்றி எல்லாம் தெரியும் போது அவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணி காட்ட ஜூலியட்டும் அதை ஏற்றுக்கிறா. அடலின் அவரோட குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவரோட பவர் கொண்டு வரதுக்காக அவள் ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறா. இப்போ ஏறி கேப்டனை பார்க்கறதுக்காக போர்ட்லேண்டுக்கே வந்துடுறான். அப்போ அவன் வரும்போது அவள் அந்த தொப்பி போட்டவனை மீட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டு தான். இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த தொப்பி போட்டவனும் எரிக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எரிக் இன்னொன்று எவ்வளோ நாள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். நம்மளுக்கு ஆளுங்க எவ்வளோ பேர் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நிறைய பேர் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, உன்னோட ஒர்க்கை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எரிக் வெளியே போயிட்டு அவனோட ஆள் ஒருத்தனை கூப்பிடுறான். அப்போ அவன் முன்னாடி இவன் வசனா மாதிரி அவன் முகத்தில் ஸ்பிட் பண்ணும்போது அவன் அந்த இடத்துல கீழே விழுந்து ஷாக் வந்த மாதிரி இறந்துடுறான். அப்போ எரிக் இது செமையாக இருக்குது, நம்மளோட வேட்டையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நிக்கு ஜூலியட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே பசிக்கல. அப்போ நிக் நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் புரியல, இந்த விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஃபஸ்ட்டு அது எனக்கே புரியாமல் இருந்தது, அந்த நேரத்தில் உன்கிட்ட சொல்கிறது எனக்கு சரியாக படலை, அதனால தான் சொல்லலை. ஆனால் நான் எப்பயுமே அவனை லவ் பண்ணுறதை மட்டும் நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நிக்கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணுறா. இப்போ அந்த தொப்பி போட்டவன் அவனோட ஆளுங்க எல்லாரையும் நிப்பாட்டி ஒரு யாகம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த பெரிய எக்ஸன் பீஸ்ட் ஒரு பூச்செல்லாம் போட்டு ஒரு மருந்து மாதிரி செஞ்சிட்ருக்கா. அப்போவே ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு வித்தியாசமான மருந்து எடுக்கிறா. இப்போ ரோஸ்லியும் மூன்றாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரோஸ்லி நல்லா சமைக்கலனாலும் மூன்றாவது சமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நீ பொய் சொல்கிறேன்னு நல்லாவே தெரியுது, இந்த மாதிரி பொய் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போவே நவனே இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். அப்போ ரோஸ்லி அவன் பக்கத்தில் வந்து அவனோட முகத்தை மாற்றிக்கிட்டு அவனை கிஸ் பண்ணுறா. இப்போ கேப்டனுக்கு அவனோட ஸ்பை ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு சில விஷயத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புகிறான். உன்னோட அண்ணனோட டெஸ்க்லேருந்து நிறைய விஷயத்த ஃபோட்டோ எடுத்தேன், அதில் மூணு ஃபைல் இருந்தது, மூணுமே வேறு வேறு பேரில் இருந்தது, அதில் ரெண்டு டெத் சர்டிஃபிகேட், மீதி ஆர்கனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸும் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நிறைய எம்டி ஃபைல்ஸில் பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேப்டன் அதில் இருக்க எம்டி ஃபைலை பார்த்துட்டு தாமஸ் ஷிராக் இவன் யார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்போ ஒரு வண்டியில் எல்லோரும் ஏறும்போது அந்த தொப்பி போட்டவனால் பாதிக்கப்பட்டவன் அந்த ட்ரெயின்குள்ளே போயிட்டு அதில் இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறான். இப்போ அடலினுக்கு ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியே போகிறான். அப்போ அடலின் அதை சாப்பிடும்போது இவன் வெளியே போயிட்டு அங்கே இருக்க பெரிய எக்ஸன் பீஸ்ட்டை பார்க்குறான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவன் அவரோட கார்டை யூஸ் பண்ணி இந்த ரூம்குள்ளே வந்து பார்க்குறா. அப்போ அடலின் கீழே விழுந்து போயிருக்கா. அப்போவே ஒரு ஊசி எடுத்து அவன் முதுகில் குத்தி அவரோட ரத்தத்தை எடுக்கிறா. இப்போ அவனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஊருக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற எல்லாருமே அடித்து பொருள்லாம் உடைக்கிறாங்க. இப்போ நிக்கு ஜூலியிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று நைட்டை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நிக்கு சொல்கிறான். அப்போவே இன்றைக்கி என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ கேப்டன் இது ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை, சீக்கிரமாக நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஜூலியட் கிட்ட சொல்ல பரவாயில்ல எனக்கு புரியுது நீ போயிட்டு வா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறா. இப்போ அவனால் பாதிக்கப்பட்டவங்க ரோட்டில் இருக்க எல்லாரையும் போட்டு சமையல் அடித்து கார் கண்ணாடியெலாம் உடைக்கிறாங்க. இப்போ கேப்டனை பார்க்குறதுக்காக நிக் போகும்போது என்னோட பிரதர் என்னை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நிக் கதவு சாத்திட்டு உன்னோட பிரதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ராயல் ஃபேமிலியில் கிங்காக இருக்கான், அவனுக்கு நிறைய பவர் இருக்குது, அவன் ஃபேமிலி விஷயமா பேசுகிறதுக்காக என்னை மீட் பண்ணுன்னு சொன்னான், ஆனால் எனக்கு அவன் மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறான். உன்னோட பிரதர் தானே என்கிட்டருந்து சாவியை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராயல் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இதான் வேணும், அதுக்கு ஒரு ஆரம்பம் ஆதாயம் இருக்கான், ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோட்டோவெலாம் ஜெராக்ஸ் எடுத்து அவங்ககிட்ட காட்டுறான். இது எல்லாமே என் பிரதருக்காக வேலை செய்கிற ஆளுங்க, அவங்களோட பேரை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு ரொம்ப கவலை தர விஷயம் இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸோட ஃபைலை காட்டுறான். இது எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிக் எல்லா ஃபைலையும் பார்த்துட்டு இதில் என்ன டெத் சர்டிஃபிகேட்ஸும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது எதை பற்றியும் எனக்கு தெரியாது அப்படின்னு கேப்டன் சொல்லும்போது எரிக் அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ நீ நைனே இருக்கட்டுமா போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறான். அப்போ எரிக் ஃபோனில் குட் மார்னிங், நான் உன்னை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், இன்றைக்கி நைட்டு நம்ம மீட் பண்ணலாம், என்னோடய ஹோட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ அந்த எத்துக்கு சர்ஜன் வந்து நம்மளுக்கு நிறைய 911 கால் வந்துட்டுருக்கு, நிறைய பேர் சின்ன சின்ன தப்பு பண்ணி ரோட்டில் இருக்க எல்லாரும் அடித்து கடையெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே இன்றைக்கி உடனே அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இவங்க ஸ்பாட்டுக்கு போகும்போது அங்கே நிறைய பேர் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ராம்பளையும் பொம்பளையும் இந்த கடைக்குள்ளே வந்து உள்ளே இருக்க எல்லாரும் அடித்து போட்டிருக்காங்க, அவங்க இன்னும் உள்ளேதான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ உடனே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜனை கூட்டிக்கிட்டு உள்ளே போகிறான். இப்போ இவங்க உள்ளே போகும்போது அங்கே எல்லா இடமும் செமையாக உடஞ்சி போயிருக்கு. அப்போ நிற்கு மேலே ஏதோ சவுண்டு கேட்க அவன் சர்ஜெண்ட்டை கூட்டிக்கிட்டு மேலே போகிறான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேலே தேடிட்டு இருக்கும்போது சர்ஜெண்ட் காலை யாரோ ஒரு பொண்ணு வந்து பிடிக்கிறா. அப்போவே சர்ஜெண்ட்டோட காலை கடிக்கும்போது சர்ஜெண்ட் அவளை தள்ளி விடுறான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது நிற்க அந்த இடத்துக்கு வரான். அப்போவே அங்கே போய் தேடும் போது திடீர்னு திரும்பி பார்க்க அந்த பொண்ணு இவனை பார்த்து ஓடி வரா. அப்போ இவன் குனியும் போது அவன் ஜன்னலில் இடித்து வெளியே போய் விழுந்துடுறா. இப்போ நிக்கு வெளியே பார்க்கும்போது அவள் காரில் விழுந்து கீழே இறங்கி அங்கே இருக்கவங்களை அடித்து போட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஓடி போகிறா. அப்போ சர்ஜெண்ட் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவள் வெளியே குதிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவளை ஒரு வழியாக பிடிச்சிடுறாங்க. அவள் வேற யாரும் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போனவு தான். இப்போ நீக்கு உள்ளே வரும்போது அவன் அடிக்கிறதுக்காக அந்த மெக்கானிக்கும் வரான். அப்போ நீக்கு அவன் அடித்து மயக்கப்பட வைக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹேங்க் வரும்போது நீக்கு கண்ணை காட்ட நான் தான் பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீக்கு லில்லி இங்கே தான் இருந்திருக்கா, அவனை வரும்போது மாடியிலேருந்து கீழே குதிச்சுட்டா, இவன் யாருன்னு தெரியல, இவனுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரோஸ்லியோட ஷாப்புக்கு இவனை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த என்னோட காரு, இதை பின்னாடி எடுத்துகிட்டு வா, நான் அவனை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவன் கார் எடுத்துகிட்டு வரும்போது நிக்க அவனை வண்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ இவங்க இவனை ரோஸ்லி கடை கூப்பிட்டு போயிட்டு அவனை அங்கே கட்டி போடுறாங்க. அப்போ இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனை மாதிரி சில ஆளுங்க ரோட்டில் புகுந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு சமையல் அடிச்சிருக்காங்க, எனக்கு என்னமோ அந்த தொப்பி போட்டவன் அவனால தான் இது வந்திருக்குன்னு தோணுது, அவனோட பேர் வெசன் புக்கில் படிக்கும்போது அவன் பேர் பேரான் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஸ்லி இது எனக்கு ஃபுல்லாக தெரியுமா தெரியல, என்கிட்ட நிறைய புக் இருக்குது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ரோஸ்லி ஒரு புக் எடுத்துகிட்டு வரும்போது இதில் நிறைய இந்த மாதிரி டெத் இருக்குது, அதில் கரெக்டான விஷயம் எதுன்னு கண்டுபிடிக்கிறா. அப்போ இது பேரனால் தான் இருக்குது, இந்த மாதிரி ஆச்சுன்னா அங்கே கொஞ்சம் நேரத்துக்கு செத்த மாதிரியே இருப்பாங்க, ஆனால் அவங்க உண்மையாக சாகலை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருக்குது, ஆனால் இது மொத்தம் 4 ஸ்டேஜில் இருக்குது. 1st ஸ்டேஜ் அவங்க பாதிக்கப்படுறது, 2nd ஸ்டேஜ் அவங்க போதை வந்த மாதிரி நடந்துக்கிறது, 3வது இதோ இந்த மாதிரி செத்த மாதிரி இருப்பாங்க, 4வது ரொம்ப மோசமானது, அப்போ தான் அவங்க ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ முதலே இவனை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அது முடியாது, 1st 3 ஸ்டெப்பில் இருக்கும்போது இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க செத்து போயிடுவாங்க, 4வது ஸ்டெப் அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் இவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறா. இந்த மருந்து நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பெட்டி எடுக்கிறா. அப்போ இவனுக்கு ஊசி போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒரே டைமில் 3 ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு பெரிய விஷயத்தை எடுக்கிறா. சரி நாங்கள் அப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், நீங்கள் அவனை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஹேண்ட் கஃபோட தானே இருப்பான் அப்படின்னு 3:30 கேட்கும்போது பயப்படாத நான் அப்படியே விட்டு போகிறேன், இந்த சாவி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ இவங்க இவன் கடத்திட்டு போன அந்த ஆளை பற்றி படிக்கும்போது அவன் ஒரு டிரைவராக இருக்கான், அவனை காணண்ட அவங்க ஷாப்பில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது மட்டும் இல்லை, கடைசி 24 மணி நேரத்தில் 18 பேர் காணாமல் போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பஸ்ஸில் இருந்த எல்லாருமே காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ 3:00 ரோஸ்லேயும் அந்த மருந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ பின்னாடி எதுவும் சவுண்ட் கேட்குது. அப்போ அவன் முழிச்சுக்கிறான். அப்போ அவங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க நாங்கள் உங்களை காப்பாற்றதான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு எழுந்து கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் பக்கத்தில் இருந்த எல்லா பொருளையும் அடித்து உடைக்கிறான். அப்போ ரோஸ்லி சீக்கிரம் ரெடி பண்ணு அப்படி 3 சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் 3வே அடிக்கிறான். அப்போ 3 இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மூஞ்சிலே ஒன்று வச்சவொடனே அவன் அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழுந்துருந்தான். அப்போ அந்த டோஸ் எடுத்துகிட்டு வந்து உடனே உடம்புல செலுத்துறாங்க. இப்போ அந்த மெக்கானிக் அமைச்ச அந்த ஷாப் ஓனரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போவே அவன் கூட ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கான், திடீர்னு இந்த மாதிரி அவன் காணாமல் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவனை அமைச்சேன்னு சொன்னீங்களே அதில் என்ன பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெக்கார்டை போட்டு பார்க்குறாங்க. அப்போவே என்னோட கார் இங்கே நடுரோட்டு நின்றுடுச்சு, என்னோட பேர் பேரான், என்னோட காரை நவுத்த முடியல, யாராவது எனக்கு மெக்கானிக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்கள் கார் என்ன கார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பூயிக் செஞ்சுரியன், ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இவங்களும் அந்த மெக்கானிக்கை அமைச்சிருக்காங்க. இப்போ அடலின் மயக்கத்தில் இருக்கும்போது இவன் கொண்டு வந்த மருந்தில் அடலினோட ரத்தத்தை கலந்து அவள் அதை குடிக்கிறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் அடலினோட உடம்பு அந்த பெரிய எக்ஸன்பீஸ் மாதிரி மாறிட்டுருக்கு. இப்போ இவளை காட்டும்போது இவள் அடலின் மாதிரி மாறிட்டா. அப்போ அவளுக்கு ஃபோன் வரும்போது அவள் அதை அட்டன் பண்ணி பேச அங்கேருந்து ஸ்டெஃபானியா நாங்கள் அந்த பெரிய எக்ஸன்பீஸ்ட்டை என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அதை கேட்கறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹேங்க் அந்த காரை பற்றி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான், அந்த பிக் செஞ்சுரியன் அந்த பேரனோட காரே கிடையாது, அந்த கார் புக்கான பேர் ரிச்சர்ட் அப்படின்னு இருக்கு, இவன் தான் அந்த 2 தடவை செத்து போயிருப்பான். அப்போவே அவனை கொண்டுட்டு அவனோட கார் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மெக்கானிக்கை தேடி இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
அப்போ சர்ஜன் அந்த இடத்துக்கு வந்து நான் அந்த காரை கண்டுபிடிச்சிட்டேன், அது ஒரு ஷிப்பிங் ஆர்டுக்கு வெளியே அனதியாக நிற்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இப்போ கேப்டன் எரிக்க பார்க்கறதுக்காக வந்திருக்கான். அப்போ அவனை செக் பண்ணுன்னு சொல்லும்போது நான் முடியாது சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைன்னா உங்களை உள்ள அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா நீங்களே பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோச்சிட்டு போகிறான். அப்போ அந்த இடத்துக்கு எரிக்கு வந்து அவனோட வேலையை தான் அவன் பார்க்குறான், நீ எதுக்கு கவலைப்படுற உள்ளவா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பக்கத்தில் வந்து என்னோட பிரதர் என்னை பார்க்க வரத்துக்கு பயந்துட்டு வர வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு போகிறான். இப்போ இவங்க உள்ளே போகும்போது எரிக் அவங்ககிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நம்மளுக்கு 13 வயசு இருக்கும்போது உன்னோட அம்மா என்னோட அம்மாவை கொன்று அதுக்கப்புறம் என்னையும் கொலை வந்தாங்களே அப்போ தான் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் எனக்கும் இது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உக்காடுறான். அப்போ எரிக், நீ வாய் ஃபேமிலி விட்டு போனதுக்கப்புறம் எல்லா வகையிலையும் நீ பெரிய ஆளாக இருந்திருக்கு, நிறைய விஷயத்த நீ பெரிய ஆள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ எரிக், நீ உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரிங்க் ஊற்றிட்டு அவன் கூட உக்காடுறான். அப்போ கேப்டன், நீ எதுக்காக வந்திருக்க, என்கிட்ட அந்த கீயும் இல்லை, எதுக்காக இப்போ என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது யார்கிட்ட இருக்குன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும், அந்த கிரிம் கூட வேலை செய்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவனை நான் குறை சொல்ல முடியாது, அவனோட வேலையை ஒழுங்காக தான் பார்த்துட்ருக்கான், ரெண்டு ரீப்பர்ஸை கொண்டு எங்களுக்கே அமுச்சு வச்சான், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அமுச்ச எல்லா வசனையும் அவன் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேப்டன் அவனை பார்க்கும்போது, அடையின் தான் என்கிட்ட சொன்னான் உனக்கு சாவி எடுக்க இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்ட அப்படின்னு சொல்லும்போது, அடையின் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்பவே நல்லா இருக்கா, அவன் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அவளை பற்றி முழுசாக தெரியாது அப்படின்னு கேப்டன் சொல்கிறான். அப்போ எரிக் அவங்ககிட்ட, ரொம்ப பெரிய விஷயம் இனிமேல் நடக்க போகுது, நீ எங்கள் ஃபேமிலியில் சேரணும்னு ஆசைப்பட்றேன், உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் அந்த எக்ஸ்டென்பிஸ்ட்டுக்கு பிறந்தோனாச்சு, என்ன எப்படி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எனக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம ஃபேமிலி இப்போ வேறு மாதிரி மாறப்போது, அதில் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் சொல்கிறதுலாம் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீ என் ஃபேமிலியில் என் கூட சேரணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேப்டன், நான் யோசிச்சுட்டு பதில் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இவங்க அந்த காரை போய் செக் பண்ணும்போது அதுக்குள்ளே அந்த சடங்குக்காக வச்சுருந்த எல்லா பொருளும் இருக்குது. அப்போ இவன் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நடந்து போய் பார்க்கும்போது அந்த கார் ஒரு ஷிப்பிங் யார்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கு. அப்போ நீ நான் திருப்பி ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஜூலியட்டோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க் அங்கேருந்து போகிறான். இப்போ எரிக் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அதை கேப்டன் தூரத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த மேக்கப் போட்டிருந்தவன் கண் முழிக்கிறான். அப்போ எழுந்து, நீங்களாம் யார், எதுக்காக என்னை கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ரோஸ்லி 3:30 இது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இப்போ இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு சாரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போவே இன்றைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பழக்கம் போல தான் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி ஏதாவது வசனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போவேன், சரி இந்த தடவை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு அந்த தொப்பி போட்டவனை பற்றியும் அவன் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்போ ஜூலியட், நீ இப்போ தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் உண்மையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்க, நீ ஏன் வீட்டுக்கே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு 3:00 ஃபோன் பண்ணுறான். அப்போவே அந்த மெக்கானிக் எழுந்துட்டான், ஆனால் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீ கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிக்க உடனே அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஜூலியட், என்னையும் கூப்பிட்டு போ, இனிமேல் என்னை தள்ளி வைக்காத, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் அவளையும் கூப்பிட்டு போகிறான். இப்போ அந்த பெரிய எக்ஸன் பீஸ்ட் அடலினோட உருவத்தில் ஸ்டெஃபானியாவை பார்க்க போயிருக்கா. அப்போவே அந்த பெரிய எக்ஸன் பீஸ்ட்டை எப்படி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நான் வேறு ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வைக்கிறா. அந்த பெரிய எக்ஸன் பீஸ்ட் நம்மளோட புத்திசாலி, நம்ம அவளை கொல்ல போகிறோம்னு நினச்சாலே அவன் நம்மளை கொன்றுவா, அதனால் என்கிட்ட வேறு ஒரு பிளான் இருக்குது, அவளோட ஹார்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஹார்ட்டா, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட பவர்ஸை திருப்பி எடுக்கணும்ல, அதுக்கு அதான் ஒரே வழி, அதுவும் அந்த ஹார்ட்டை உயிரோடு இருக்கும்போதே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட குழந்தைக்கு பெரிய பயர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை கூப்பிடுவோம், அவள் இங்கே வந்ததுக்கப்புறம் அவள் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டு அவள் பின்னாடி இருந்து அவளை பிடிச்சி அவளோட ஹார்ட்டை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறா. அது உண்மையாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு துணியை கொடுக்குறா. அப்போ கையை பிடிக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து அவளோட முதுகை பிடிக்கிறான். அப்போவே இவளை கொள்றாத, இவளோட ஹார்ட் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உயிரோட வச்சு அவளோட ஹார்ட்டை அவள் உடம்புலேருந்து பிடுங்குறா. அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது அங்கேருந்து அடலினோ அந்த பெரிய எக்ஸன்பீஸ் உருவத்துலேருந்து அவளோட உருவத்துக்கு மாறுறா. அப்போ முழிச்சு அங்கே இருக்க ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு அவங்களோட பிளான் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறா. இப்போ நீக்கு ஸ்பைஸ் ஷாப்புக்கு ஜூலியட்டையும் கூப்பிட்டு போயிருக்கான். அப்போ 3:00 இவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்டு போகும்போது நிக் அவங்க கூட போய் பேசுகிறான். அப்போவே உனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குது, உன்னை கூப்பிட்டு ஆள் தொப்பி போட்டிருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவன் தொப்பி போட்டிருந்தான், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மாட்டினதுக்கப்புறம் எனக்கு செமையாக வலிச்சுது அப்படின்னு சொல்கிறான். அந்த கார் என்ன மாடல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது பிக் செஞ்சுரியன், அதில் நான் மாட்டினதுக்கப்புறம் அவன் என்னை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போனான், அங்கே ஒரே இருட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். அங்கே வேறு யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, நான் என்னமோ நான் செத்துட்டு நினச்சிட்டு இருந்தேன், அங்கேருந்து எல்லோரும் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். உனக்கு வேறு ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஹாரன் சவுண்ட் கேட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாகவே க்ரீனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான்.
அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜூலியட், நீ என்ன வெசன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது மூன்றாவ கிட்ட வந்து அவன் வெசன் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாரும் முறைக்கிறாங்க. அப்படி நாங்கள் அந்த காரை கண்டுபிடிச்சிட்டோம், அது ஒரு ஷிப்பிங் ஆர்டுக்கு வெளியே இருந்தது, அங்கே நிறைய பச்சை கலரில் கண்டெய்னர் இருந்தது, ஒருவேளை அங்கே தான் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரோஸ்லி, அங்கே நிறைய பேர் இருந்தால் நம்ம அதுக்கு நிறைய மருந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஜூலியட் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவ்வளோ ஒரு டாக்டர் தான், அவ்வளோ நமக்கு ஊசி போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரோஸ்லி, இப்போ எதுக்கு இங்கே இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அந்த புக்கில் உங்களை பற்றி படித்தேன், இது ஒரு ரெவல்யூஷனுக்காக முதல் படி அப்படின்னு சொல்கிறான். ரெவல்யூஷனா போட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இது சம்மந்தம் இருக்கான்னு தெரியல, ஆனால் கேப்டனோட பிரதர் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். கேப்டனோட பிரதர் அதாவது ராயல் ஃபேமிலியில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவன் இதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருந்து அந்த சாவியை கைட்டி கொடுக்குறான். அப்போ ஜூலியட், இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்லி கிட்ட கொடுத்துட்டு, இது நீ ஒழிச்சு வை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோஸ்லி அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறா. இப்போ இவங்க அந்த கண்டெய்னர் இருக்க இடத்துக்கு காரில் போகும்போது அவன் மேலே இருந்து இவங்களை பார்க்குறான். இப்போ இவங்க உள்ளே போயிட்டு அந்த க்ரீன் கண்டெய்னர் எதுவும் தேடிட்டு இருக்கும்போது அவன் அந்த க்ரீன் கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி விடுறான். அதுலேருந்து எல்லோரும் வெளியே ஓடி வராங்க. இப்போ எங்கேருந்து சவுண்டு கேட்க, எந்த கண்டெய்னர்லேருந்து சவுண்ட் கேட்குது அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது, இது கண்டெய்னர் இல்லை, நேரில் வராங்க அப்படின்னு ஜூலியட் சொல்கிறா. அப்போ இவங்க எல்லோரும் ஓடி வந்துட்டு இருக்கும்போது நிக்க அவங்கள போட்டு அடிக்க மூன்றாவது முகத்தை மாற்றிக்கிட்டு அவங்க கூட சண்டை போடுறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கும்போது மூன்றாவது ஒருத்தன் அடித்து மயக்கப்பட வைக்க அவனுக்கு வந்து இவங்க ஊசி போடுறாங்க. அப்போ நிக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டு இருக்க அவனுக்கு போய் ஊசி போடுறாங்க. ஆனால் அதே சமயம் பேரான் இன்னொரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நிறைய பேர் அனுப்பி வைக்கிறான். அப்போ இன்ஜெக்ஷனை ரீலோட் பண்ணலான்னு வரும்போது அங்கே இன்னும் நிறைய பேர் ஓடி வராங்க. அப்போ இவ்வளோ மருந்து நம்மகிட்ட இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல, மூன்றா அவங்கள ஷூட் பண்ண கூட முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களும் இன்னசென்ட், அவங்கள ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நமக்கு இருக்க ஒரே வழி உடனே இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லோரும் ஓடும்போது நீக்கு அவங்களெல்லாம் தசை திருப்பி வேற ஒரு பக்கம் கூட்டு போக ஜூலியட் ஒரு இடமா நின்று பார்த்து நீக்கு வரல அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ மூன்றா அவன் ஒரு கிரிம், அவனால் அவளை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ நீக்கு வேற இடத்துல போய் நின்றுட்டு இருக்கும்போது அங்கே எதுவும் சவுண்டு கேட்க அங்கே மேலே அந்த தொப்பி போட்டவன் நின்று இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ நீக்கு அவன் பக்கத்தில் போயிட்டு அந்த கண்டெய்னர் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போவே இவனை துரத்தும் போது இவன் எகிரி குதிச்சு ஒவ்வொரு கண்டெய்னராக போக நிக்கும் அவனை ஃபாலோ பண்ணுறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நிக்க அவன் அடித்து அவன் கையில் இருக்க கோலை பிடுங்கும்போது அதுக்குள்ளே கத்தி இருக்குது. அப்போ இவன் அதை வச்சு சண்டை போட்டு அவன் அடிக்கும்போது அவன் நிக்க அடிச்சுட்டு அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போக பார்க்குறான். அப்போ நிக்கும் அவனை ஒன்றா சேர்ந்து உள்ளே விழுந்துடுறாங்க. அப்போ நிக் எழுந்து கண்ணை வச்சு அவன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அவன் சிரிக்கிற சவுண்ட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அங்கே விளக்கெலாம் ஏற்றி நிறைய சடங்கெலாம் வச்சுருக்காங்க. அப்போ லெஃப்டில் ஒரு சவப்பெட்டி இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே இருக்க பாஸ்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நிக்கோட ஃபோட்டோ போட்டு அவன் பேர் தாமஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி நிக் திரும்பும்போது அந்த இடத்துக்கு அந்த வெசன் வந்து இவன் மூஞ்சிலேயே ஸ்ப்ளிட் பண்ணிடுறான். இப்போ இவங்க எல்லோரும் காரில் ஏறும்போது ஜூலியட் நிக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்ல, முதல்ல காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் ஏறுறாங்க. அப்போ நிக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு எல்லோரும் வந்து இவங்க காரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கண்டெய்னருக்கு ஏரிக்கு வந்து நிக்கை பார்த்துட்டு, இனிமேல் உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, குட் நைட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டியை மூடுறான். இதே இடத்துல இந்த சீசன் முடியுது. அடுத்து என்ன, லாஸ்ட் சீசன் 2 பார்க்குறேன், அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.